வணக்கம். கங்கையில் கரைக்கப்படும் பாவங்கள் எங்கே மறைகின்றது? இது விஷயமா நான் படித்த ஒரு சின்ன கதை. ஒரு தடவை வந்து பாவங்கள் எதுவுமே செய்யாத ஒரு புண்ணியாத்மாவான முனிவர் ஒருத்தர் வந்து கங்கையில் குளிக்க போனாராம். அப்போ அங்கே குளிச்சுட்டு இருந்தவங்கள்லாம் கங்கா மாதாவை பார்த்து வேண்டிக்கிறாங்களாம். ஓ கங்கா மாதா, எங்களோட பாவத்தெல்லாம் போக்கி எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே அவங்க நீராடினாங்களாம். இதை கேட்ட உடனே அந்த முனிவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சான். இப்படி எல்லாரும் பாவங்களை வந்து இங்கே கரைச்சா இந்த கங்கையில் நான் குளித்தா இந்த பாவங்கள்லாம் என்ன வந்து ஒட்டிக்கும் இல்லையா, அதனால் இதில் குளிக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டாராம். அப்போ அங்கே ஒரு பொண்ணு அங்கே வந்து, ஏன் முனிவரை நீங்கள் குளிக்காமல் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு அந்த முனிவர் வந்து தன்னோட சந்தேகத்தை அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. இந்த நீர் வந்து ஓடி போய் கடலில் கலக்கிறதுனால இந்த பாவங்கள் கடலை தான் போய் அடையுது, அதனால் நீங்கள் இதில் தாராளமாக குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பொண்ணு. உடனே அந்த முனிவர் கேட்குறாரா, உங்களை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டவுடனே, நான் யாருன்றது உங்களுக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டாங்களாம். உடனே இந்த முனிவர் வந்து நேராக சமுத்திர தீரத்துக்கு போகிறாராம். அங்கே போயிட்டு வருணதேவரை பார்த்து தவம் செய்கிறாராம். வருணதேவனும் அவரோட முன்னாடி தோன்ற முனிவர் வந்து தன்னோட சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்குறாராம். வருணதேவரே, கங்கையில் மூழ்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் வந்து சேருது, அப்படி இருக்கும்போது நான் சமுத்திரத்தில் நீராடினா புண்ணியமாகும் அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு வருணதேவன் சொல்கிறாராம், முனிவரே, கடலில் கலக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்களால் ஆவியாக மாறி இழுத்துக்கிறதாம், அதனால் கடல் ஒருபோதும் பாவங்களை தன்னோட வச்சுக்கிறது இல்லை, அதனால் கடல் வந்து புண்ணிய நீராடலுக்கு உகந்த ஒரு இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருட பகவானும் மறைஞ்சிட்டாராம். அதோடு அவரோட சந்தேகம் தீராமல் அவர் தன்னோட சந்தேகத்தை தீர்த்து கொள்றதுக்காக சூரிய தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாராம். சூரிய பகவானும் வந்துடுறாராம். சூரிய பகவான்ட்டி கேட்குறாராம், கடலில் சேரக்கூடிய பாவங்கள்னால் தன்னோட ஒளிக்கதிர்னால் ஈர்த்து கொள்ளக்கூடிய உங்களை அது பாதிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு சூரிய பகவான் சொல்கிறாராம், முனிவரே, தங்களோட சந்தேகம் ஒரு நியாயமான சந்தேகம்தான். இதுக்கு என்ன காரணம்னா, என்னோட ஒளிக்கதிர்களால் ஆவியாக்கப்படக்கூடிய பாவங்கள் வந்து என்னோட உஷ்ணத்தால் என்ன நெருங்கிறது கிடையாது, அது வந்து மேகங்களாக வானிலையே தங்கிடுறது அப்படின்னு சொல்கிறாராம். உடனே அந்த முனிவர் சூரிய பகவான்கிட்ட கேட்குறாராம், அப்படின்னா இந்த பாவங்களோட தாக்கம் எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு வந்து நீங்கள் மேகத்திட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய தேவன் மறைஞ்சிடுறாராம். உடனே முனிவர் மேகத்தை வேண்டி தன்னோட கேள்வியை கேட்குறாராம். முனிவரோட சந்தேகத்தை தெரிஞ்சுட்டு இந்த மேகம் சொல்கிறதாம், முனிவரே, சூரியனோட ஒளிக்கதிர்களால் ஈர்த்தெடுக்கப்பட்ட பாவங்கள் வந்து காரிருள் மேகங்களாக வானிலையே சுற்றிட்டுருக்கு, ஆனால் அதனோட தாக்கம் அதிகரிக்கும் போது மழையாக அது வெளியில் வந்துடுறது, அப்படி மழையோட கூடிய அந்த பாவங்கள் வந்து திரும்பவும் பூமிக்கே போயிடுது, அதை வந்து பூமாதேவி வந்து தன்னுக்குள்ளே ஏற்றுக்கிறாங்க, அதனால் உங்கள் சந்தேகத்தை பூமாதேவி கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகமும் மறைஞ்சிருதான். இப்போ அவர் பூமாதேவி கிட்ட வந்து தன்னோட சந்தேகத்தை கேட்குறாராம். உடனே பூமாதேவி அதுக்கு பதில் சொல்கிறாங்களாம், முனிவரே, பொறுமைக்கு இலக்கணமாகிய எனக்கு வந்து மழை மூலம் என்னை நோக்கி வர்ற பாவங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என்னோட கடமை, ஆனாலும் என்ன ஏற்றுக்கிட்ட பாவங்கள் வந்து என்கிட்ட தங்கறதில்ல, அந்த பாவங்கள்லாம் மரம் செடி வேர்கள் அது மூலமாக உறிஞ்சி எடுத்து அது காய்கனிகளில் போய் சேர்ந்துருது, அந்த காய்கனிகளை மனிதர்கள் சாப்பிடும்போது அந்த பாவங்கள் திரும்பி அவங்களையே போய் சேருது, அதனால் திரும்பி மனிதர்கள் தன்னோட பாவத்தை கரைக்கிறதுக்காக கங்கைக்கு போயிட்டு நீராடி தன்னோட பாவத்தை போக்கிக்கிறாங்க அப்படின்னு இந்த பூமாதேவி சொல்லிட்டாங்களாம். இப்போ பூமாதேவி கேட்குறாங்களாம், இப்போ உங்களோட சந்தேகம் தீர்ந்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்களாம். இல்லை பூமி மாதா அப்படின்னு சொல்கிறாராம் முனிவர். அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நேராக கங்கை கரைக்கே போங்க, அங்கே முதல்ல உங்களை பார்த்த ஒரு பெண்மணியை நீங்கள் திரும்பியும் சந்தித்தா முழு விளக்கமும் அவங்க உனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பூமி மாதா அந்த முனிவரை அனுப்பிச்சிடுறாங்க. உடனே முனிவர் திரும்பி கங்கை கரைக்கே போகிறாராம். அங்கே முதல்ல பார்த்த பெண்மணியை அவர் பார்க்குறாராம். அந்த பெண்மணி சொல்கிறாங்களாம், இப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்களாம். இல்லை இல்லை, நீங்கள் வெறும் சாதாரண பெண்மணி கிடையாது அப்படின்னு எனக்கு புரியுது, நீங்கள் யார் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே தன்னோட சுயரூபத்தை காமிக்கிறாங்களா. அவங்க தான் கங்கா தேவி. ரொம்ப சந்தோஷமாயிடுதான் முனிவருக்கு. கங்கா மாதாவை நமஸ்கரிச்சுட்டு அவர் கேட்குறாராம், கங்கா மாதா, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் திரும்பி திரும்பி சுற்றி 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 திரும்பியும் மனிதர்களையே போய் சேருது, மனிதர்கள் திரும்ப திரும்ப பாவங்களை செஞ்சு அதை கங்கையிலேயே கொண்டு வந்து கரைக்கிறாங்க, அப்போது கங்கா நதியில் பாவத்தோட பாரம் அதிகமாகிட்டேல போகுது அப்படின்னு அவர் கங்கா மாதா கிட்ட கேட்குறாராம்.
அதுக்கு உடனே கங்காம்மா சொல்கிறாங்களாம், முனிவரே இந்த சந்தேகம் எனக்கு ஒரு தடவை வந்தது. அப்போ நான் சிவபெருமான் கிட்ட வேண்டி இந்த சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்டேன். அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, கங்கையில் பாவம் செஞ்சவங்க மட்டும் நீராடுறது கிடையாது, பூமியில் நிறைய புண்ணியாத்மாக்களும் உண்டு. அதனால் புண்ணியம் செஞ்சவங்கள்லாம் கங்கையில் நீராடுற போது கங்கையில் மூழ்கி வரக்கூடிய பாவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புண்ணியாத்மாவனுடைய புண்ணியத்திற்கேற்ப அந்த பாவங்கள்லாம் எரிஞ்சு நாசமாயிடுது. அதனால தான் கங்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். முனிவரே இப்போ உங்கள் சந்தேகம் தீர்ந்துச்சா அப்படின்னு கங்காதேவி இப்போ கேட்குறாங்களாம். ஆமாம் அப்படின்னு முனிவரும் ஒத்துக்கிறாராம். இதனால தான் நான் அப்போவே உங்களை சொன்னேன் இதில் நீராடிட்டு போங்கன்னு அப்படின்னு கங்காதேவி சொல்ல அதை ஏற்றுக்கிட்டு முனிவரும் அதில் நீராடிட்டு போயிட்டாராம். இது நான் படித்த ஒரு சின்ன கதை.